राजाचे सन्निध होता सहजची लाभे श्रीमंतता तैसाहा सत्संग धरिता सत्वस्तु लाभे सत्वस्तु सलाभे सत्वस्तु अव्यावेस्ता स अव्यावेस्तु पाहाता प्रशस्ता स प्रशस्तु विचार लाभे मनोनी हे दृश्य जात आवघेची आहे अशाश्वत परमात्मा अच्युत अनंत तोया दृश्या वेगळा दृश्या वेगळा दृश्या अंतरी सर्वात्मा तो सचराचरी विचार पाहाता अंतरी निश्चये बाणे संसार त्याग न करिता प्रपंच उपाधि न सांडिता जना मध्ये सार्थकता विचारेची होये हे प्रचितीचे बोलणे विवेके प्रचितपाहाणे प्रचितपाहे ते शाहाणे अन्यथा नवे सप्रचित आणि अनुमान उधार आणि रोकडे धन मानस पूजा प्रत्यक्ष दर्शन यास महदांतर पुढे जन्मातरी होणार हा तो अवघाचा उधार तैसा नवे सारा सार तत्काल लाभे तत्कालची लाभ होतो प्राणी संसारी सुटतो संशय अवघाची तुटतो जन्म मरणाचा याची जन्मे येणेची काळे संसारी होईजे निराळे मोक्ष पाविजे निश्चले स्वरूपाकारे जय श्रीराम जय श्रीराम। सारशोधनम அப்படிங்கற சமாசத்துல சமர்த்த ராமதாசர் நம்மள வந்து ஒரு அற்புதமான ஒரு விசாரத்துல வச்சிருக்கார். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கறத விட வசத்தியான மார்க்கம் சாராசார விசாரம்தான் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிட்டு வரார். பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யாங்கிறது சாஸ்திர வாக்கியம், சத்தியமான வாக்கியம் தான், அதில் சந்தேகம் கூட கிடையாது. ஆனால் அந்த ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறதுனா, இன்னி வரையிலும் இந்த ஜெகத்தில் வந்து நம்மளுக்கு பிரம்ம தர்சனம் ஆகலையோ அன்னி வரைக்கும் அது மித்யா. எப்போ இதே ஜகத்தை பிரம்ம தர்சனம்னால பண்ண முடியறதோ கசக்கிறதா என்ன, அதை விட வசதி என்ன? அப்படி இருக்கும் பொழுது சாராசார விசாரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் விவரணமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். பிரம்மம் எதுல இல்லை, பிரம்மம் எதுல பிரதிபிம்பிக்கல, பிரம்மம் இல்லைன்னா நித்தியான பாஞ்சபௌத்திகமான இருக்கக்கூடிய இந்த ஜகத்தே கிடையாது. எல்லாமே இந்த பிரம்மத்துக்கிட்டு இந்த தோன்றினது தானே, பிரம்மத்தை எடுத்துட்டோம்னா எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது எல்லாத்துக்கூடையும் பிரம்ம தர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். பிரம்மம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கா, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பல உதாரணம் சொல்லிட்டு வந்தார். ஸ்ரீ அண்ணா தன்னுடைய உபதேச மொழியில 171வது உபதேச மொழியில ஒரு அருமையான விஷயத்தை சொல்றார். ஒருத்த வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறான்,
அந்த வாசிப்பை கேட்டு ஒருத்தன் புல்லாங்குழலை பார்த்ததே இல்லை. அப்போது அவங்கிட்ட இவன் சொல்கிறான், இன்னொருவன் வந்து சொல்கிறான், இந்த புல்லாங்குழல் இருக்கே இதிலே ஊதினா அருமையான சங்கீதம் வரும் அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே ஊதி ஊதி பார்க்குறான், அதில் ஊதி பார்த்தா சங்கீதம் என்ன சப்தமே காணும், ஒரு சத்தமும் இல்லை அதுலேருந்து, வரும் காற்று தான் வருது, எங்கே இதை ஊதினா சங்கீதம் வரும்னு இதில் சப்தமே காணுமே அப்படிங்கிறான். அப்போ கூட பக்கத்தில் நிற்கிறவன் ஒருவன் என்ன சொல்கிறான், அப்படி இல்லை ஊதுறதுன்னா சும்மா ஊதுறதில்ல, அந்த ஊதுறதுக்கு ஒரு முறை உண்டு, இந்த முறைப்படி அதை ஊதினா சப்தம் வரும் அப்படின்னு முறைப்படி ஊதி காமிக்கிறான், பார்த்தா அருமையான சங்கீதம் வருது. அது மாதிரி சர்வத்திரம் பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு புஸ்தகத்தை படித்ததுனால மாத்திரம், யாரோ ஒருவர் சொல்லி தெரிந்து கேட்டதுனால மாத்திரம் அந்த பிரம்மத்தை தரிசனம் பண்ண முடியாது. சமர்த்த ராமதாசர் நேதிக்கு வந்து முடிக்கும் போது என்ன சொன்னார், திசேனா தே குப்ததன, எக்குப்தமாக இருக்கக்கூடிய தனம் கண்ணுக்கு காணாமல் இருக்கிறது, தயாசி கருணேலாகே அஞ்சன, அப்படி குப்தமாக இருக்கக்கூடிய தனத்தை பார்க்கணுமானால் அந்த தனத்தை தேடி எடுக்கிறதுக்காக கண்ணில் ஒரு மைய தீட்டணம், குப்த பரமாத்மா சஜ்ஜன சங்கதி சோதாவா, அந்த தனத்தை தேடுறதுக்குள்ள முறை இப்போ இந்த உபதேச மொழியில் சொன்ன பிரகாரம் அந்த புல்லாங்குழலை வாசிக்கக்கூடிய முறை, அது யாருக்கு தெரியுமோ அவனுடைய சங்கம் நம்மளுக்கு உண்டாகணும், அவனுடைய சங்கம் உண்டாகி அவனிடத்துல இருந்துட்டு அவன்கிட்டருந்து கற்றுக்கணும், அவன்கிட்டருந்து கற்றுண்டா நாமும் அந்த புல்லாங்குழல் வாசிக்கலாம். அது பண்ணாமல் இருக்கிறது வரையிலும் ஊதி ஊதி மாத்திரம் பார்த்து அதில் சத்தமே வராதத்தனை அவநம்பிக்கை தான் நான் இன்னும் உண்டாகும். சமர்த்த ராமதாசர் தான் சொல்கிறார், குப்த பரமாத்மா சஜ்ஜன சங்கதி சோதாவா, குப்தமாக அந்த தனம் இருக்கிற மாதிரி சிருஷ்டி முழுக்க குப்தமாக இருக்கு அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தை சஜ்ஜனங்களுடைய சங்கத்தில் போய் இருந்து தெரிஞ்சு நாம் அதை அனுபவிக்கலாம். அருமையான சில விஷயங்களை சொல்கிறார். இப்போ ராயாச்சே சந்நித ஹோத்தா சகஜச்சே லோபே ஸ்ரீமந்ததா, ராஜானா ராஜான்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஒரு பெரிய ஆள், நம்மளுக்கும் நம்ம ஜென்மாவில் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி உள்ள சங்கத்தில் நம்ம போய் சேரணும். எங்கேயோ இருந்துட்டு எத்தையோ பண்ணிட்டு நான் இந்த ராணன் அப்படின்னு நினச்சா முடியுமா, முடியாது. ராஜாச்சே சந்நித ஹோத்தா, அப்பேற்பட்ட ராஜாவோட சந்நிதியிலேயே கூட இருந்துட்டு இருந்தோமானால் சகஜச்சி ஸ்ரீமந்த சோபதா, நம்மளும் ஸ்ரீமந்தனாக ஆகிறது சகஜமாக ஆகிடலாம். அப்பேற்பட்ட சங்கம் இல்லாமல் சிலவே ஸ்ரீமந்தா ஆனதுங்கிறது சில பேர் தான், ரொம்ப தேடி எடுத்து பொறுக்கி எடுத்த சில பேர் தான் அது மாதிரி உண்டு. தைசாகா சத்சங்க தரிதா சத்வஸ்து ராவே, அது மாதிரி சத்சங்கத்தை நம்ம வந்து ஆச்சரணையில் வச்சுனுட்டோம், சத்சங்கத்தில் நம்ம போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா சத் வஸ்து லாபே, சத் வஸ்துவான பரவஸ்துவான பரபிரம்மம் இருக்கே சுலபமாக நம்மளுக்கு லபிக்கும். சத்வஸ்து லாபே சத்வஸ்து, சத்வஸ்து ச லாபே சத்வஸ்து, சத்வஸ்து நம்மளுக்கு லபிக்கணுமானால் சத்வஸ்துவுடைய சங்கம் இருந்தால்தான் சத்வஸ்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்யாவேஸ்தாச அவ்யாவேஸ்து, சத்வஸ்து இல்லாமல் இதர விஷயங்களில் நம்மளுடைய சங்கம் இருந்துடுத்துனா இதர விஷயங்கள் தான் நம்மளுக்கு லபிக்கும், தேவையில்லாத குப்பையான விஷயங்கள் தான் நம்மளுக்கு லபிக்கும். பாகாத்தா பிரசஸ்தாச பிரசஸ்து விசார லாபே, பிரசஸ்தாச பிரசஸ்து சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம், சிரேஷ்டமாக இருக்கிற ஒரு நிலை இதை சம்பாதிக்கணுமானால் அப்பேற்பட்ட சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவர்களுடைய சங்கத்தில் நம்ம இருக்கணும். விசார லாபே, அவாவுடைய சங்கத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகும், அவா சங்கத்தில் இருந்ததுனால நம்மளுக்கு ஏன் அந்த பரவஸ்து லபிக்கிறது அப்படின்னா
லௌகிகமான விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்கே வந்து ஹேத்து என்ன அப்படிங்கிறது நம்ம விசார சக்தி தான் லௌகிகமான விஷயத்துடைய முன்னேற்றத்துக்கே காரணம். லௌகிக முன்னேற்றத்துக்கே வந்து ஹேத்து வந்து நம்ம விசார சக்தி. விசார சக்தி நன்னா இருக்க இருக்க லௌகிகத்திலே முன்னேறத்தை நம்ம கண்ணுக்கு நேர பார்க்குறோம். நம்ம அவாவா நம்மளை பார்த்துருந்தாலே தெரியறது. அல்பமான லௌகிக முன்னேற்றத்துக்கே வந்து விசாரம் அவ்வளவு தேவையாகில் பாரமார்த்திகமான விஷயத்தை பற்றி கேட்பானே. விசார லாபே, விசாரத்துடைய லாபம் பிரசஸ்தாச பிரசஸ்து, சிரேஷ்டத்துவத்தை நம்ம சம்பாதிக்கலாம். மனௌனி ஹே திருஷ்ய ஜாத அவகேசி ஆகிய அசாஸ்வத. அதனால திருஷ்ய வஸ்து வந்து உனக்கு சத்தியம் அப்படின்னு தோன்றதுன்னா தோணட்டும், பரவாயில்ல, அது தோணின் இருக்கட்டும். அப்படி தோணிண்டே இருக்கும் பொழுதே பரபிரம்மம் ஒன்று இருக்கு, பரவஸ்துன்னு ஒன்று இருக்கு, அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சுன்னு இருக்கு அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுண்டு அந்த பரவஸ்துவை நான் தேடி எடுக்கணும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேயானால், அதை தேட ஆரம்பிச்சுட்டேயானால், அதை தேட 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 திருஷ்யமாக இருக்கக்கூடிய வஸ்து வந்து அசாஸ்வதம், அது சத்தியம் இல்லை அப்படிங்கிறது மனசுக்கு உறுதியாகும். அந்த தேடுதல் வந்து முறையாக இருக்கக்கூடிய தேடுதலாக இருக்கணும். தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடிய தேடுதலாக இருக்காது, இருக்கக்கூடாது. நாமா தோணி ஏதோ பண்ணினால் அது நம்மளே வேறு எங்கேயோ போய் கொண்ட விட்டுவிடும். அதனால சஜ்ஜன சங்கம் தேவை. சத்குருநாதாவோட சரணமடைஞ்சு சஜ்ஜன சங்கத்தை இருந்துண்டு அவா காட்டித்தரக்கூடிய மார்க்கத்தை நம்ம அனுசரித்து அவா சொல்லித்தர பிரகாரம் நம்ம விசார சக்தியை நல்லா விருத்தி பண்ணி அந்த விசாரத்தினால பரபிரம்ம வஸ்துவை நம்ம கண்டுபிடிக்கணும். திருஷ்யமாக இருக்கக்கூடிய வஸ்து அசாஸ்வதம் அசத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம விசாரத்தை போக்க வேண்டாம், அது முடியாது. ஏன்னா திருஷ்யமான வஸ்துவில் நம்ம இப்போ இருந்துட்டுருக்கோம், இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இருந்துட்டு இது போய் இது போய் இது போய்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும், அது நம்பிக்கையாக இருக்காது, அது அனுபவத்தில் வரவும் வராது. இங்கே இருந்துட்டே இந்த அசாஸ்வதமான அசத்தியமான இருக்கக்கூடிய லோகத்தை நாம் இருந்துட்டே இன்னி தேதிக்கு அசத்தியமான இருக்கிற லோகத்தையே சத்தியம்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுதே ஒரே ஒரு உறுதி மனசில் வந்து பிரம்மம் சத்தியம், இதெல்லாம் அசத்தியம்தான், நம்மளுக்கு இது அசத்தியம்னு உணர தெரியலை, அதனால பிரம்மம் தான் சத்தியம் அப்படிங்கிறத உணர்றதுக்காக சாதுக்கள் சங்கத்தில் இருந்துட்டு அவ காண்பிச்ச தரக்கூடிய மார்க்கத்தை இருந்துட்டே போயிட்டோம், அந்த மார்க்கத்தை நடந்துட்டே போயிட்டோமானால் தானாகவே பிரகாசம் வந்து இருள் நகர்ற மாதிரி பிரம்ம பிரகாசம் உண்டாகி இந்த அசத்தியம் அப்படிங்கிற விஷயம் நகர்ந்துட்டே போகும். மனுனி திருஷ்யஜாத அவகேச்சியாகி அசாஸ்வத. திருஷ்யமாக இருக்கக்கூடிய விஷயம் விஷயங்களும் அசாஸ்வதம் அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு பரமாத்மா அச்சுத அனந்த தேயா திருஷ்யா வேகலா. அந்த பரமாத்மா, அந்த அச்சுதன், அந்த அனந்தன், அவன்தான் சத்தியம். அவன் வந்து நம்மளுக்கு இந்த திருஷ்ய வஸ்துவாக இருக்கே, இந்த திருஷ்ய வஸ்துவிலேந்து வேகலா தனிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய திருஷ்ய வஸ்துவிலேந்து தள்ளி இருக்கக்கூடியவன் அந்த பரவஸ்து அப்படின்னு, இந்த பரவஸ்து எங்கேயோ இருக்கானோ, வேறதோ லோகத்தில் இருக்கானோ, அவன் எங்கே இருக்கான், அவன் எப்படி தேடி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டுதுன்னா சமர்த்தர் சொல்றார் திருஷ்யா வேகலா. ஆமாம் ஆமாம், கண்ணுக்கு காணக்கூடிய வஸ்துவிலேந்து தனி அவன், தனிப்பட்ட வஸ்து அவன். ஆனால் வேற எங்கேயோ இருக்கான்னு நினைக்காத, திருஷ்யா அந்தரி, எந்த திருஷ்ய வஸ்து நீ பார்த்துட்டு இருக்காயோ, அசத்தியமா இருக்கக்கூடிய திருஷ்ய வஸ்து இருக்கே அது உள்ளேயே அவன் இருக்கான் அப்படிங்கிறார். அது எப்படி, அந்த திருஷ்யமான வஸ்துக்குள்ளேயே அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற கேள்விக்கு அவன்கிட்டேருந்து வந்தது தானே, அவள் சிருஷ்டி தானே, அவனே பிரவர்த்திச்சு தானே அந்த சிருஷ்டியாக இருக்கிறது தானே, அவனுடைய வேறொரு ரூபம் தானே அது. சர்வாத்மா தூச சராச்சரி, எல்லாத்துக்கும் ஆத்மாவாக அவன் இருக்கான். உனக்கு மாத்திரம்தான் ஆத்மாவாக இருக்கான்னு நினைக்காதே, எதுவுமே அவன் இல்லைன்னா அது இல்லை. நடக்கக்கூடிய நடமாடக்கூடிய மனுஷர்களோ பிராணிகளோ செடி கொடிகளோ அதுக்குள்ள மாத்திரம்தான் அவன் இருக்கான்னு நினைக்க வேண்டாமே,
அவன் இல்லைனாக்கா ஒரு மலையை மாத்திரம் இருந்துவிட முடியுமா? அவன் இல்லையானால் ஒரு சமுத்திரம் இருந்துவிட முடியுமா? அவன் இல்லையானால் ஒரு பாறாங்கல் கூட இருந்துவிட முடியுமா? அவன் இல்லையானால் எதுவுமே கிடையாதே. அதனால அவன் சர்வாத்மா. இந்த திருஷ்டி கோணத்தோட பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது தான் எல்லா இடத்திலும் பிரம்ம தர்சனம் உண்டாகும். எல்லா சாதுக்களும் எல்லா சந்துக்களும் அப்படிதான் இருந்திருக்கா. அவளோட சரித்திரங்களை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியறது. சந்த நாமதேவர் வந்து தெருவில் நடந்துட்டு போகணும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய பாறாங்கல்ல எல்லாம் பாண்டவங்களை பார்த்தார். பார்த்ததுமே கையில் இருக்கிற வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு கிழிச்சு எல்லா கல்லுக்கும் கட்டி விட்டார். பாண்டவங்க, உனக்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன். இதுதானே சர்வத்திர பிரம்ம தர்சனம். அது பக்தி சம்பிரதாயத்தில் பார்க்கும்பொழுது அந்த பாறாங்கல்லுக்குள்ள பாண்டவங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்றோம். அத்வைத சித்தாந்தத்தை பார்க்கும்பொழுது, பிரம்ம சித்தாந்தத்தை பற்றி பேசும்பொழுது எல்லா இடத்திலையும் சர்வாத்மா தோ சச்சராச்சரி அப்படின்னு சொல்றார். அவன் சர்வாத்மாவாக இருக்கான். சச்சராச்சரி, சச்சராச்சரி ஸ்தாவரமா இருக்கக்கூடிய வஸ்தூரியம் அவன் இருக்கான். ஜங்கமமா இருக்கக்கூடிய வஸ்தூரியம் அவன் இருக்கான். எதெல்லாம் சைத்தன்யம் உள்ள வஸ்துன்னு சொல்கிறோமோ அந்த சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்குள்ளேயும் அவன் இருக்கான். எதெல்லாம் சேத்தனம் இல்லாதது ஜட வஸ்துன்னு சொல்கிறோமோ அந்த ஜட வஸ்துக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான். சச்சராச்சரி விசார பாகாத்தா அந்தரி நிச்சய பாணி. இது சத்குருநாதாளாக இருந்துன்னு சமர்த்த ராமதாசன் அவன் சொல்லித்தரார். இந்த விஷயத்தை நீ வச்சே விசாரம் பண்ணுப்பா. இந்த விஷயத்தை நீ விசாரம் பண்ணினேயானால் இதில் இருக்கக்கூடிய சத்தியம் நீயே உணர்வாய். சம்சார தியாக அப்படின்னா இது பெரிய விஷயத்த சொல்றாரு. இப்படி நான் விசாரம் பண்ணணுமானால் ஒரு காடுலேயோ ஒரு குகையிலேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ தனிமைப்பட்டு ஏகாந்தமான ஒரு இடத்துல போய் உட்காந்து கண்ணமும் மூடிண்டு இந்த விசாரத்தில் நான் ஆழ்ந்து இருக்கணும். இதில் ஆழ்ந்து இருந்தேனானால், இதில் தியானம் பண்ணினேனானால் இந்த பிரம்மஸ்வரூபத்தை, இந்த விஸ்வரூபத்தை, இந்த பிரம்ம தர்சனத்தை நான் எல்லா இடத்துலையும் நான் வந்து உணரலாம், அனுபவிக்கலாம். அப்படின்னா நான் அப்புறம் எதையும் பண்ணாமல் அதை தான் பண்ணணும்னு அர்த்தமாயிடுமே. ராமதாசர் சொல்கிறார், சம்சார தியாக ந கரிதா இல்லேப்பா, அப்படி இல்லை. இந்த விசாரம் பண்ணுறதுக்காக சம்சார தியாகம் நீ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற பெரிய விஷயத்தை சொல்கிறார். சம்சாரத்தை தியாகம் பண்ணினவா அவ யோகேஸ்வரர்கள்லாம் அவ கதையே வேற. அவளை பற்றி நினச்சி நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் என்ன சொல்லுறேனோ இந்த பிரம்ம தர்சனம் சுலபமாக ஆகும்பா. இதை பண்ணுறதுக்காக சம்சார தியாக ந கரிதா, நீ சம்சாரத்தை தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிரபஞ்ச உபாதி ந சாண்டிதா, அருமையான விஷயம் அது. இதுதான் ஏற்கனவே சொன்னோம். நீ எந்த நிலையில் இன்னைக்கு இருக்காயோ, நீ எப்படி இருக்க இன்னைக்கு, பிராபஞ்சிகனாக இருக்க, லௌகீகனாக இருக்க, இன்னி தேதிக்கு இந்த க்ஷணம் இந்த ஜகத்து சத்தியம், என்னை சுற்றி இவர் இருக்கக்கூடியது எல்லாமே சத்தியம்தான் அப்படிங்கிற நிலையில் இருக்க, அப்படிங்கிற நிலையில் நீ உணர்ச்சியெல்லாம் ஜகத்து சத்தியம் அப்படின்னு இருந்துட்டுருக்கு. பிரம்ம சத்தியம் அப்படிங்கிறது வெறும் ஞான மாத்திரமாக இருக்கு. இதுதானே ஒன்று நிலை. பிரம்ம சத்தியம் அப்படின்னு உனக்கு தெரியும், ஆனால் பிரம்மத்தை சத்தியமாக உன்னால் அனுபவிக்க முடியலை. ஜெகன் மித்யை அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும், ஆனால் உன்னால் ஜெகன் மித்யைன்னு அனுபவிக்க முடியலை. இதுதானே உன் நிலை. இப்போ வந்து இந்த நிலையை தள்ளினத்துக்கு அப்புறம்தான் அங்கே போய் சேர முடியும்னா நான் போய் சேரவே முடியாது. இந்த நிலையை விட்டு விட்டு அதை நீ ஆரோபிச்சுக்கோனா என்னால் அது பண்ணவும் முடியாது. ராமதாசர் நீ ரெண்டுத்தையும் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. நீ இருக்கிறபடி இருப்பா, நீ இருக்கிறபடி இருப்பு. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிற ஒரு ஞானமே, சப்த ஞானமாகவே இருக்கட்டும். ஹிருதயத்தில் அனுபவ ஞானமாக, அனுபவ விஷயம், அனுபவ பூர்த்தியான இருக்கக்கூடிய விஷயமா இருக்க வேண்டாம். ஆனால் சாப்திகமான இந்த ஞானம் இருந்தாலும் சத் சங்கத்தை பிடிச்சுன்னு விடுவோம். சத்குருநாதால நீ பிடிச்சுன்னு விடுவோம். பிடிச்சுட்டையானால் இந்தே இந்த சம்சாரத்தை தியாகம் பண்ணாமலே இங்கே இருந்துட்டே இந்த பிரபஞ்சத்துடைய உபாதி ந சாண்டதா,
பிரபஞ்சத்தோடு உபாதிகள்லாம் இருக்கே, அந்த உபாதிகள்னால அகப்பட்டவனாக இருந்துண்டும் ஜனாமத்தியே சார்த்தகதா விசாரிச்சி ஹோயே, எல்லாரோடையும் இங்கே இருந்துட்டே, எல்லாரோடையும் பழகிண்டே, எல்லாரோடையும் இங்கே வாழ்ந்துண்டே, ஆனால் சத்குரு சரணத்தை ஆசிரியம் பண்ணினத்தினால சகஜச்சி சார்த்தகதா விசாரிச்சி ஹோய, எந்த சார்த்தத்தை நீ சம்பாதிக்கணுமோ அந்த சார்த்தத்தை வந்து சத்குருநாதால் காண்பிச்ச மார்க்க தரிசனத்தில் விசாரத்தில் இருந்துவிட்டேயானால் இங்கேயே அந்த சார்த்தகத்தை நீ வந்து அனுபவிக்கலாம். இதுக்காக நீ தனியாக வேற எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் இதுக்காக நீ வந்து எதையும் விட்டு விட்டு ஓடி போனங்கிற அவசியம் கிடையாது. நான் இங்கே இருக்கும்பொழுது அதை அடைய முடியுமோ அப்படின்னு நினைக்காதே, இங்கே இருக்கும்பொழுதும் அது நிச்சயமாக நீ அடையலாம். அப்படி முடியுமா சுவாமி? அது எப்படி முடியும்? எது அசத்தியமோ அதை நான் சத்தியம்னு நினைச்சுண்டு, எது மித்தியோ அதை சாஸ்வதம்னு நினைச்சுண்டு வாழக்கூடிய நான், பிரம்மம் சத்தியமான விஷயம், பிரம்மம் சாஸ்வதமான விஷயம் அப்படிங்கிற ஏதோ ஒரு தோற்றம் மாத்திரம்தான், தோற்றம் ஒரு தோற்றம் மாத்திரமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இங்கிருந்து இருக்கக்கூடிய இந்த நிலையிலேருந்து அது எப்படியா நான் வந்து சம்பாதிக்க முடியும், அதன் எப்படியாயா நான் வந்து அதை அடைய முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்துவிட்டான் அந்த சுரோதா. நியாயமான கேள்வி தானே, நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தானே. அந்த கேள்வி வந்ததும் இங்கேதான் சத்குருநாதால் அப்படிங்கிறது எவ்வளவு உத்தமமான விஷயம், எவ்வளவு சிரேஷ்டமான விஷயங்கிறது இங்கே தான் தெரிகிறது. உடனே சமர்த்தர் நிமிர்ந்து உக்காண்டு சொல்றார், என்னப்பார் என்னப்பார், ஹே பிரசீதி செய்வோரனே, நான் அடைஞ்சேனே அதை, நான் உனக்கு இப்ப எந்த விஷயத்தை உபதேசிக்கிறேனோ அந்த விஷயத்தான் நான் அடைஞ்சிருக்கேனே. அகங்காரத்தினால சொல்லலை இந்த விஷயத்தவர், தன்னுடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய சுரோதாக்கள்கிட்ட பேசுறார். ஏன்னா கடைசியில் இந்த ஒரு நிலைக்கு வந்ததுமே அந்த சுரோதாக்கோ அந்த சிஷ்யனுக்கோ தைரியத்தை எது கொடுக்கும்? தானே வந்து ஒரு உதாரணமாக உக்காண்டு இந்த தைரியத்தை காண்பிச்சாதான் உண்டு, வேற வழி கிடையாது. அதனால ஹே பிரசீதி செய்வோரனே, நான் உனக்கு எதை சொன்னேனோ அது என்னுடைய பிரசீதி அப்படின்னா, என்னுடைய பிரசீதி அப்படின்னா என்னுடைய அனுபவம் பாது, நான் எதை அனுபவிக்கிறேனோ, நான் எதை அனுபவிச்சு இந்த நிலைக்கு வந்தேனோ அதை உனக்கு அப்படியே நான் என்னையே நான் உனக்கு தொடர்ந்து காமிக்கிறேன். விவேகே பிரசித்தப்பாகாணே, விவேகத்தினால பார்த்தேயானால் அனுபவம் தானாகவே உள்ள ஸ்புரிக்கும், பிரச்சித்த பாகேதே சகானே அந்யதானவே, அப்படி தன்னுடைய அனுபவத்தில் எவன் நிற்கிறானோ அவன்தான் ஷஹானா, அவன்தான் ஸ்மார்ட், அவன்தான் கிளவர், அவன்தான் புத்திசாலி, அந்யதானவே, அல்லாதவன் மூடன். சப்ரச்சித அணி அனுமான, அருமையான விஷயம் அது. உதார ஆணி ரோக்கடே தன மானச பூஜா பிரத்யக்ஷ தர்ஷன யாச மகதந்தர, இன்னிவரையிலும் பிரம்மசத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை நீ வந்து நம்புற, அந்த பிரம்மசத்தியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியாது இன்னும். ஆனாலும் பிரம்மசத்தியம்னா என்ன அப்படின்னு உங்கள்ட நான் கேட்டுன்னா ஒரு 10 நிமிஷம் பிரம்மசத்தியம்னா என்னன்னு நீ சொல்லவும் சொல்லுவேன். ஆனால் நீ பிரம்மசத்தியம்னா என்னன்னு நீ சொல்லுவையோ அதுக்கு என்ன பிரமாணம்? அதுக்கு பிரமாணம் நீ படித்தோ கேட்டோ தெரிஞ்சின்ற விஷயமும் நீ அதுலேருந்து நீ உன் மனசில் என்ன அனுமானிச்சுன்னு இருக்கியோ அதுதானே பிரமாணம். அதனால் நீ பிரம்மசத்தியம்னு சொன்னையானால் உன்னுடைய அனுமானமாக தான் அது இருக்கு. அந்த அனுமானத்துக்கு ஏத்து இது நீ எதை கேட்டையோ அது படிச்சையோ அதுதானே, தப்பு இல்லை, அந்த அனுமானிச்சது தப்பு இல்லை. ஆனால் அந்த அனுமானத்தோடு நின்னா போருமா? என்ன வேணும் அடுத்தது? அந்த அனுபவ பூர்த்தி இருக்க வேண்டாமா உன்னிடத்துல? அதுக்காக தான் சப்ரச்சித ஆணி அனுமான, அனுமானம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்துவிட்டா இல்லையா, இதுமே வா. அனுமானம் அப்படிங்கிறதேந்த சப்ரச்சித, அதாவது உன்னுடைய சுவானுபவத்துல அது வரணும். பிரம்ம சத்தியம் எப்படி வந்து ஒரு புஸ்தகத்தை காமிச்சனகா வெறும் புஸ்தகம் இருக்கு இருக்குன்னு சொல்றத விட கண்ணுக்கு நேர பார்த்துதோ இந்த புஸ்தகம் இருக்கேன்னு இப்படி சொல்றையோ, அது மாதிரி பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்றது, சும்மா பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்கு இருக்குன்னு சொல்றத விட அந்த பிரம்ம தர்சனம் நீ பண்ணணும், அதுக்கு நீ வா அப்படின்னு அழைக்கிறார் சமர்த்த ராமதாசர்.
அனுமானம் வேண்டாம், போறோம். அனுமானம் வரைக்கும் வந்தே போறோம். இந்த அனுமானத்தை தள்ளி சப்ரச்சீத அனுபவத்துக்கு வா. ஏன்னா அனுமானத்தோட மாத்திரம் இருந்ததுன்னா எப்படின்னா உதார ஆணி ரோக்கடே தன மானச பூஜா பிரத்யக்ஷ தர்ஷன யாச மகதந்தர. ஒருவன் வந்து இன்னும் தன்கிட்டே இந்த கடன் வாங்கிட்டு வாழ்ந்தா எப்படியோ அது மாதிரி அனுமானம் அப்படிங்கிற அருமையான விஷயம், அருமையான விஷயம். கடன் தானே, இன்னொரு புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சின்ற ஞானமோ இன்னும் தன் சொல்லி கேட்டு தெரிஞ்சின்ற ஞானமோ இது வந்து கடன் வாங்கின்றது தானே, நம்ப ஞானம்னு ஆகலையே. நம்ப ஞானம் எப்போ ஆகும், நாமே எப்போ உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்போதானே நம்ப ஞானம் ரோக்கடைய தானே. அதனால 10 ரூபா நாம் வேலை பண்ணி சம்பாதிக்கிறது 100 ரூபா கடன் வாங்கிக்கிறத விட இன்னும் வசதி அல்லவா. அது மாதிரி உன்கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் அனுமானமாக இருக்கக்கூடிய ஞானம் அது வேண்டாம், நீயா சம்பாதி. இப்படி சொல்லும்போது தான் நம்மளுக்கு புரியுறது எத்தனை பரிசிரமப்பட்டு இந்த உதாரணங்களை எடுத்து 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 கொடுக்குறார் சமர்த்தர். உனக்கு தெரியறது இல்லையா, நீ வந்து லௌகிகமான வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கடல்ல வாழக்கூடாது, நான் என் காலில் நிற்கணும், நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உனக்கே உனக்கு இருக்கு இல்லையா, அது பாரமார்த்திகத்தில் ஏன் கூடாது, அது ஏன் இல்லை. அதனால உனக்கு உனக்கே வேண்டாமா, நீயே சம்பாதிக்க. அது நீயே சம்பாதிக்கிறதுக்கு சத்குருநாத் ஆள்கிட்ட போகும்பொழுது அவர் என்ன பண்ணுறார், உனக்கு அந்த சம்பாதனை எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரார். நீ எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லித்தரவர் தான் சத்குருநாதர். மானச பூஜா பிரத்யக்ஷ தர்ஷனம் யாஸ் மகதந்தர. யோஜனை பண்ணிப்பாரு, மானச பூஜை பண்ணும்பொழுது என்ன பண்ற, நீ மானச பூஜை பண்ணும்பொழுது நீ கல்பிக்கிற உன் மனசுல எந்த பகவான நீ வந்து ஆராதனை பண்ண நினைக்கிறையோ அந்த பகவ விஷயத்தில் மனசனை கல்பனையில கொண்டு வந்து தானே நீ இந்த பூஜையை பண்ணணும். கண்டை திறந்து பார்த்து திடீர்னு எந்த பகவானுக்கு நீ பூஜை பண்றையோ சங்க சக்க கதாதரனாகவோ கோதண்ட பாணியாகவோ உனக்கு நேரையே அந்த பகவான் நின்னா எப்படி இருக்கும். இப்போ நீ கம்பேர் பண்ண, மனசுல நீ வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இருந்த தர்சனமும் கண்டுக்கு நேர பகவானையே தர்சனம் பண்ணினாலும் எவ்வளவு வித்தியாசம், அஜகஜ வித்தியாசம் இல்லை, பூமிக்கும் ஆகாசத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இல்லை. மகதந்தர, இது ரெண்டுத்துக்கும் மகத் அந்தரன டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ், மகத்தான டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும். அதுக்காக மானச பூஜை வந்து பண்ணக்கூடியது வந்து தாழ்த்தின்னு சொல்லவில்ல, மானச பூஜை பண்ணு, ஆனா அதோட வசத்தி ஒன்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பிரம்ம தர்சனம் ஒண்ணு உண்டு ஞாபகம் வச்சுக்கோ. புடே ஜன்மாந்தரி ஹோனார ஹாத்தோ அவகாச உதார. அப்பாடி, பேர்பட்ட விஷயத்த சொல்லிவிட்டார். இந்த பிரம்ம தர்சனம் எப்போ நடக்குமோ, நீங்கள் சொல்கிற பிரகாரம் விவேகத்தினால விசாரத்தினால சத்குருநாதால் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களில் கேட்டு தெரிஞ்சுண்டு நான் வந்து இதை பண்ண ஆரம்பித்து அந்த பிரம்ம தர்சனம் எப்போ நடக்குமோ அப்படின்னு தோன்றது அந்த ஸ்ரோதாக்கு, அவனுக்கு தோன்றது இது சாதாரணமான விஷயம் இல்லையே. ஒரு சாதாரண லௌகீகமான சிரேஷ்டத்துவத்தை நம்ம அடையணும்னாலே எவ்வளவு வருஷங்கள் உழைக்க வேண்டிய வருது, அவ்வளவு உழைச்சும் கிடைக்குமான்னு கூட சொல்ல முடியல. சத் விஷயத்துக்கு வரும்பொழுது சாதாரணமாக சொல்றது தானே, புராணங்கள்லாம் சவணம் பண்ணும்பொழுது பல 1000 வருஷங்கள் இந்த ரிஷி தபஸ் பண்ணினார், பல 100 ஆண்டுகளுக்கு இவர் வந்து தியானம் பண்ணினார், இதெல்லாம் நம்ம சகஜமாக நிறையா கேட்கக்கூடிய விஷயம் தானே. ஸ்ரோதாக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. உடனே சொல்றார் சமர்த்தர், புடே ஜன்மாந்தரி ஹோனார சே, ஏதோ இனிமே இன்னைக்கு நீ ஆரம்பிச்சையானால் இன்னிலேருந்து பல ஜென்மங்கள் எடுத்து ஏதோ ஒரு ஜென்மாந்தர ஜன்மாந்தரி ஹோனார ஏதோ ஒரு ஜென்மால வந்து இது நீ அடைவாய் அப்படின்னு சொன்னேனானால் ஹாத்தோ அவகாச உதார, இதோட பெரிய கடன் வேற கிடையாதுன்னுட்டார் சமர்த்த ராமதாசர். பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிவிட்டார் அந்த விசாரத்தையே, அப்படி நினைக்கவே நினைக்காதே. விசாரம் நீ பண்ண ஆரம்பிச்சையானால் ஒரு விஷயம் நிச்சயம்ப்பா, எந்த க்ஷணம் நீ விசாரம் பண்ண ஆரம்பிச்சையோ அந்த க்ஷணத்திலேந்தே ஒரு இம்மி அளவு அது பிரம்ம தர்சனம் உனக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி, அப்படிங்கிற ஒரு கேரண்டி சத்குருநாதால் மாத்திரம்தான் தர முடியும். இது எல்லாத்துக்கும்
நம்ம ஹிருதயமே பிரமாணம், எங்கேயும் போய் தேடவே வேண்டாமே. ஹாத்தோ அவகாச உதார, ஏதாவது ஏதோ ஜென்மத்தில் எப்பவோ ஏதோ காரணத்தை நினைக்க போறதுன்னு நினைக்காதே. அப்படி நினைச்சேயானால் அது ஒரு பெரிய கடன். அப்படிதான் நடக்குமாகில் பிரம்மதர்ஷனம் இப்போ பண்ண ஆரம்பிச்சு ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்தை என்னைக்கோ நடக்க போறதுன்னா இது ஒரு கடன், வேண்டாம். எனக்கு தைசானவே சாரம் அசாரம் அப்படிங்கிற சாராசார விசாரம் அப்படிங்கிறது இருக்கே, தற்கால லாபே. நீ எந்த நேரம் எந்த க்ஷணம் சாராசார விசாரம் பண்ண ஆரம்பிச்சையோ, பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த க்ஷணமே வந்து உனக்கு இது அசாரம் இது சாரம் தெரிய ஆரம்பிச்சுடுமே. இது சாரம் அசாரம்னு நீ தெரிய ஆரம்பிச்சு என்னைக்கோவா தெரிய போறது இல்லை. அப்பவே அனுபவம் அனுபூதி அப்படிங்கிறது இதுதான். அந்த க்ஷணம் தத் க்ஷணம் உண்டாயிடும் உனக்கு. தற்காலச்சி லாபகோத்தோ, நான் சொல்றேன் கேளு, என்னுடைய கேரண்டி இது. சாராசார விசாரம் பண்ண ஆரம்பிச்சையானால் தற்கால உடனடியாகவே உனக்கு அதோடைய லாபம் கிடைக்கும். என்ன லாபம்? சாராசார விசாரத்தை கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? பிராணி சம்சாரி துட்டதோ, பிராணி இந்த சம்சாரத்திலேருந்து கயண்டுடுவான். பிராணி சம்சாரத்திலேருந்து கயண்டுடுவானா? அப்படின்னா என்ன? சம்சய அவகாசி துட்டதோ, மனசுல எப்பேற்பட்ட சம்சயமுமே தங்காது, சம்சயங்கள்லாம் ஒவ்வொன்னா நிவாரணம் ஆக ஆரம்பிச்சுடும். சாராசார விசாரம் பண்ண ஆரம்பிச்சோமானால் சம்சயங்கள் நகர்றது அப்படிங்கிறது என்ன? நான் யாரு அப்படிங்கிறது தெளிவு உண்டாகிறது தான் சம்சயம் நகர்றதுக்கு உள்ள அடையாளம். அது தெரிய ஆரம்பிச்சதும் என்னாகும்? துட்டத்தோ ஜன்ம மரணாச்சா, ஜன்மம் மரணம் ஜன்மம் மரணம் அப்படிங்கிற சக்கரம் இருக்கே அப்படியே சுக்கு நூறா போயிடும். சாராசார விசாரம் அதனால உடனே இப்படி லபிக்கக்கூடிய விஷயம் யாச்சி ஜன்மே, அதனால இதே ஜன்மால ஏனேச்சி காலே, இதே காலத்துல சம்சாரி ஹோயிஜே நிராடே, இதே ஜென்மம் இதே காலத்துல சம்சார சக்கரத்துடைய பாதை இவனை இனிமே பாதிக்காது. சம்சார சக்கரம் உடைய பாதை இவனை பாதிக்காது அப்படின்னா எப்படி இருப்பான் பின்ன இவன்? நிராளே, இதே ஆளு இதே சம்சாரத்துல இதே குடும்பத்துல இதே பந்துக்கள் கூட இதே சரீரத்தோட நேத்தி வரையும் எப்படி இருந்தானோ அப்படி இல்லாமல் இன்னிலிருந்து நிராளே. புதுமையா இருக்கு இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய வாழ்க்கையே புதுசா போயிடுச்சு. பாக்கியெல்லாம் சேமா இருக்கு. தன்னுடைய உடம்புலேருந்து ஆரம்பிச்சு சுத்தி வர இருக்கக்கூடிய பிரபஞ்சம் வரைக்கும் காலம் பர்யந்தம் தேசம் பர்யந்தம் எல்லாம் அப்படியே மாறாம இருக்கு. ஆனா இவன் மாறிவிட்டான் நிராளே. அதனால இவன் இதெல்லாத்தையும் விட்டு தொலைச்சு எங்கேயோ போனான்ங்கிறது கிடையாது, இங்கேதான் இருக்கான். வேற என்னைக்கோ இதெல்லாம் லபிச்சதும் கிடையாது, இப்பவே லபிச்சு கொடுத்து. சம்சாரி போயிதே நிராளே, இவனும் இதே சம்சாரத்து தான் இருக்கான் இனிமே. ஆனா சம்சாரத்துல அகப்படாம இருக்கான், சம்சாரத்துடைய பாதை இவன் மேல இல்லாம இருக்கு. ஏன்? இவன் சாராசார விசாரம் பண்ணினத்தினால. மோக்ஷ பாவிஜே நிச்சலே, அதனால எப்போ இந்த சாராசார விசாரம் பண்ண ஆரம்பிச்சானோ அந்த க்ஷணமே அவன் மோக்ஷத்துக்கு அதிகாரியாக ஆகிறான், மோக்ஷத்தை அடையறான். அந்த மோக்ஷம் வந்து இவன் இங்கேந்தோ வேற எங்கேயோ போகி அடைய வேண்டிய விஷயம் இல்லை. அந்த மோக்ஷம் வேற எங்கேந்தோ இவன் கிட்ட வந்து வரவும் இல்லை. அந்த மோக்ஷம் அப்படிங்கிறது என்ன? ஸ்வரூபாகாரே அப்படின்னு அருமையா பிடிக்கிறாருங்க. மோக்ஷம் அப்படிங்கிறது வேற ஏதோ இல்லை, தன்னுடைய சஸ்வரூபத்தில் போய் நிற்கிறது தான் மோட்சம். அதுக்கு இந்த சாராசார விசாரம் பண்ணினான் பண்ணிவிடலாம். அந்த சாராசார விசாரத்தை வந்து அனுபவத்தில் கொண்டு வரணும். அந்த அனுபவத்தில் கொண்டு வரத்துக்கு அதை பற்றி உள்ள ஒரு அனுமானம் இருக்கும் நம்மக்கிட்ட. அந்த அனுமானத்தையும் அந்த அனுபவத்தையும் சத்குருநாதால் சரணத்தில் இருந்து தெரிஞ்சின்றோமானால் ஏதோ காலத்தை வந்து கரையேறினோம் அப்படிங்கிறது இல்லாமல்
உடனே நம்ம வந்து இந்த ஸ்வரூபாகாரத்துக்கு போக ஆரம்பிச்சுடுவோம். நாமே உணர்வோம், நாமே அதை அடைவோம். அந்த கரையேற்றி விடுவதற்காக தான் அவ்வளவு சாதுக்களும் அவ்வளவு சஜ்ஜனங்களும் சத்குருநாதாரும் இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணி நம்மளை கரையேற்றி விடுறவர்கள் அப்படிங்கிறது அவாதான் அப்படிங்கிற விஷயம். மேலன்னு சில அருமையான விஷயங்கள் ராமதாசர் இந்த சமாசத்தை சொல்றத நாளைக்கு செய்விப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய். Hare Rama, Hare Rama, Rama Rama.